எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ராஜு கெய்க்வாட் சைன் பண்ணிட்டாரு, சீக்கிரமே நம்ம சென்னை எஃப்சி அவரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. பட் ராஜு கெய்க்வாட் வந்து அந்த மாதிரி இல்லை, நான் சென்னை எஃப்சிக்கு வந்து இன்னும் சைன் பண்ணல அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்சிலோனாவுக்கும் அத்லெட்டிகோ மெட்ரிட்க்கும் நடந்த மேட்ச் வந்து டிராவில் முடிவடைஞ்சிருக்கு. இது வந்து ரியல் மெட்ரிட்க்கு ஒரு அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச் பற்றின ஒரு ரிவ்யூவையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்சிலோனாவுக்கும் அத்லெட்டிகோ மெட்ரிட்க்கும் நடந்த மேட்ச் பற்றி பார்த்துடலாம். இந்த மேட்ச் வந்து 0-0 அப்படின்ற கோல் கணக்கில் முடிவடைஞ்சிருக்கு. ரெண்டு டீம்ஸுமே கோல் அடிக்கலை. ஸோ இந்த ரெண்டு டீம்ஸுமே ட்ரா பண்ணது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் மெட்ரிட்க்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. ஸோ அவங்களுக்கு மீதி இருக்கிற 4 மேட்ச் அவங்க வின் பண்ணாலே லாலிகா வின் பண்ணிடலாம். பட் அவங்களுக்கு இருக்கிற 4 மேட்ச்சும் ரொம்ப ஈஸியான மேட்சஸ்ன்னு சொல்ல முடியாது நம்மளால். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இது கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த ரிசல்ட். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்சிலோனா சார்பாக ஆஸ் யூஷுவல் மெஸ்ஸி நல்லா விளையாண்டார். ஆக்சுவலாக அவர் தான் வந்து மெயின் த்ரெட்டாக இருந்தார் கோல் அடிக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் பிகேயும் டிஃபெண்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சில் வந்து மிங்குவேஸாக கொஞ்சம் போராக விளாண்ட மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து கூமனோட சப்ஸ்டிடியூஷன்ஸ் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் அவரோட ஃபார்மேஷன் அண்ட் டாக்டிக்ஸும் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அத்லெட்டிகோ சார்பாக வந்து ஒப்ளாக் வந்து எக்ஸலண்ட்டாக விளாண்டார். ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு கோல் கீப்பர் அவர், ரொம்ப அண்டர் ரேட்டட். இந்த மேட்ச்லேயும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். அண்ட் கோகே அப்புறம் வந்து கராஸ்கோ இவங்க ரெண்டு பேர் கூட நல்லா விளையாடிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்சிலோனா ரொம்ப போராக விளாண்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கடைசி 30 மினிட்ஸில் ஓரளவு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிசர்விங்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச்சில் அத்லெட்டிகோ தான் ஓவராலாக நல்லா விளையாடிருந்தாங்க. அவங்க தான் வின் பண்ணியிருக்கணும். பட் அட் த சேம் டைம் கோல் அடிக்கல அவங்க. ஸோ ஓவராலாக இது ஒரு ஃபேரான ரிசல்ட் தான். ஸோ ரெண்டு டீம்ஸுக்குமே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் வந்து ரியல் மெட்ரிட் கொடுத்துருக்கு. அவங்க இதில் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி வரப்போகிற மேட்சஸை வின் பண்ணி லலிகாவை வின் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஸ்டில் அத்லெட்டிகோ அண்ட் பார்சிலோனா டைட்டில் ரேஸில் தான் இருக்காங்க. ஸோ என்னென்னாலும் நடக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு லலிகா டைட்டில் ரேஸ். ஸோ இந்த சீசன் லலிகாவை எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க, அத்லெட்டிகோவா ரியல் மெட்ரிட்டா பார்சிலோனாவா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு புது சென்டர் பேக்காக வந்து ராஜு கெய்க்வாட் சைன் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி வந்து டேர்ம்ஸில் அக்ரி பண்ணிட்டாரு. ஸோ கூடிய சீக்கிரம் சைன் பண்ணுவார். அஃபிஷியலாக நம்ம சென்னை எஃப்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஸோ ராஜு கெய்க்வாடை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை பற்றி இன்னும் வந்து அவர் நம்ம சென்னை எஃப்சிக்கு சைன் பண்ணலை. அவர் வந்து இன்னும் கூட ஈஸ்ட் பெங்காலோட டாக்ஸில் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ராஜு கெய்க்வாட் நம்ம சென்னை எஃப்சிக்கு இன்னும் சைன் பண்ணலை. அவர் டேர்ம்ஸ் அக்ரி பண்ணியிருந்தாருன்னு நமக்கு வந்துச்சு ரிப்போர்ட்ஸ். பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் வந்து நான் சைன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ராஜு கெய்க்வாட் ஒருவேளை இப்போ நம்ம சென்னை எஃப்சிக்கு இன்னும் சைன் பண்ணல அப்படின்னா, மேபி நம்ம சென்னை எஃப்சி இன்னொரு சென்டர் பேக் சைனிங்க்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர் மேபி ராஜு கெய்க்வாட் கூட இன்னும் வந்து நெகோசியேஷன்ஸில் இருக்கலாம். நமக்கு அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா இல்லை. பட் அவர் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் முதலேயே நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போவும் அதான் சொல்கிறேன். அவர் வந்தார்னா ஓகே, ஒரு பேக்கப் பிளேயராக நல்லா இருப்பார், ஒரு ஸ்டார்டிங் சென்டர் பேக்காக அவர் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ ஒருவேளை வந்து இப்போ ராஜு கெய்க்வாட் நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணல அப்படின்னாலும் நம்ம ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம சென்னை எஃப்சி ஒரு ஆல்டர்னேட் பிளேயரை சைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த சீசன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் சென்டர் பேக் நம்ம டீமுக்குள்ளே வருவார், ஒரு புது இந்தியன் சென்டர் பேக். ஸோ அது ராஜு கெய்க்வாடாகவும் இருக்கலாம். ஒருவேளை ராஜு கெய்க்வாடை சைன் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு பிளேயரை கூட நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த சீசன் நம்ம சென்னை எஃப்சி புதுசாக எந்த சென்டர் பேக்கை யாரை கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்சிலோனாவுக்கும் அத்லெட்டிகோ மெட்ரிட்க்கும் நடந்த மேட்ச் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ரியல் மெட்ரிட் லலிகா வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பற்றியும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.